வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். எல்லாரும் வந்து சேலஞ்ச், சாரி சேலஞ்ச், ட்ரெடிஷ்னல் வியர் சேலஞ்ச், சைல்ட்ஹுட் போட்டோ சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய எங்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க. நான் எதுக்குமே போட்டோஸ் போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்கிட்டாங்க எங்கிட்ட. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னன்னா, எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப நிறைய குழந்தைங்க வந்து டிக்டாக் பண்ணுறதும், வீடியோஸ் போடுறதும், ஃபோன், மொபைல், ஆக்சுவலி சும்மாவே மொபைல் விளையாடக்கூடாது, கேம்ஸ் விளையாடக்கூடாது, அது அடிக்ஷன் வந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைமில் இவ்வளோ அடிக்ஷன் இருந்து இந்த டைமுக்கு அப்புறம், இந்த ஜூனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம குழந்தைங்கள எஜுகேஷனோ இல்லை நார்மல் ஏதோ நாளைக்கே உலகம் அழிய போது இதோடு எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தையும் குழந்தைங்க மனசில் ரொம்ப கொடுக்குறீங்க. அண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ இது வந்து குழந்தைங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன். அப்ப நான் ஒரு சேலஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்காகவும், தமிழ்நாட்டில் எல்லாருக்காகவும் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் அஸ்வினுக்கு சேலஞ்ச் கொடுத்திருக்கேன். கல்கியின் பொன்னியின் செல்வன் ஆக்சுவலி 1, 2, 3, 4, 5 வால்யூம்ஸ், 6, 5 and 6 ஒரே வால்யூமா இருக்கான் அது சொல்லணும் அஸ்வினுக்கு. இது வந்துட்டு இந்த 5 வால்யூமும் வந்துட்டு இந்த 10 days சேலஞ்ச் கொடுத்திருக்கேன். இந்த 10 days படிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு ஐஷுக்கு பஞ்சதந்திர கதைகள், அந்த மாதிரி நிறைய கிட் ஸ்டோரிஸ், நிறைய புக்ஸ் வச்சு, இதையும் ஸ்டோரி புக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்து பேசி பழகின மதர்ஸ்க்கு இது ஒரு பெரிய டார்கெட் கிடையாது. என்ன அப்படின்னா, இதே சேலஞ்சை நான் வேர்ல்டு வைட் கொடுக்குறேன். இந்த குவாரண்டைன் பீரியட்ல எந்த குழந்தைங்க நிறைய புக்ஸ் ரீட் பண்றாங்களோ, அது வந்து நான் இதிகாச கதைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன், சிலப்பதிகாரம், மகாபாரதம், அப்புறம் மணிமேகலை, நீங்க எல்லாமே எடுத்தீங்கன்னா ராமாயணம், இந்த மாதிரி கதைகள் நிறைய ஸ்டோரிஸ் படிக்க வச்சு அந்த குழந்தைங்களோட மேக்சிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் படிச்சு யார் வந்து எனக்கு அப்டேட் பண்றீங்களோ, நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது 9894739031 இந்த நம்பர் ஆஃப்டர் 10 days. ரொம்ப நல்லா எனக்கு கன்வின்சிங்கா, அப்பீலிங்கா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிருக்கிற 3 families என சூஸ் பண்ணி அந்த 3 அம்மாக்களுக்கும் என் கையால சாரி வாங்கி கொடுத்து அந்த 3 families என் வீட்டில் வந்து என் கரங்களால சமைச்சு சாப்பாடு பரிமாறணும்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், இது எல்லாருக்கும் வந்துட்டு மோட்டிவேஷனலா இருக்கணும்ன்றதுக்காக இந்த சேலஞ்ச் நான் பண்றேன். அது இல்லாம ஒரு 50 ஃபேமிலிஸ்க்காச்சும் நான் வந்துட்டு அவங்க அட்ரஸ்க்கு புக்ஸ் நான் வந்து கிஃப்டா நான் வந்து கொரியர் பண்றேன். இட்ஸ் அ ஓப்பன் சேலஞ்ச். இது எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போருந்து படிக்க ஆரம்பிங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், என்னோட ப்ராமிசஸ் நான் கீப் அப் பண்ணுவேன். 3 families, எந்த 3 families என் வீட்டில் வந்து என் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியை லைஃப் டைம் ட்ராவல் பண்ண போறீங்க, என் கையால் நான் சமைச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எவ்வளோ டெலிஷியஸான இதுவாக இருந்தாலும் நானே சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கவும், அண்ட் அந்த 3 loving moms என் கையால் சாரி வாங்கி அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணவும், அவங்களோட சேர்த்து நான் ஒரு லைவ் வீடியோ போஸ்ட் பண்ணவும் நான் ப்ராமிஸ் பண்றேன். இந்த ஓப்பன் சேலஞ்சை சீரியஸாக எடுத்துட்டு இன்னிலிருந்து 10 days நீங்க எல்லாரும் படிச்சுட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் என் பையன் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஸ்கூலுக்கே அட்டன் பண்றது இல்லைன்னு சொல்லி நிறைய சொல்லும் போது அவனோட கரஸ்பாண்டன்ஸ் சார் எப்பயுமே மோட்டிவேட்டிங்கா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், ஸ்கூலுக்கு நிறைய லீவ் போடுறான், கொஞ்ச நாள் தான் ஸ்கூல்ஸ் அட்டன் பண்றான் போது, செக்னாடு பப்ளிக் ஸ்கூல் படிக்கிறாங்க காரைக்குடியில், அப்போ அவங்க கரஸ்பாண்டன் சொன்னாங்க, லெட் எம் ரீட் புக்ஸ், நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணி எனக்கு என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த தீப்பொறியை வந்து நான் அவர்கிட்டருந்து திருடிட்டேன். ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பார்க்கலாம் யார் அந்த 3 lucky loving inspiring mothers of this challenge அப்படின்ட்டு. நன்றி.